இந்திய தேசிய கொடியை இதுவரையில் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக் கொள்ளவில்லை. ஆர்எஸ்எஸ்ஸின் தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றுவதில்லை. ஏனென்றால் தேசிய கொடியை அவர்கள் மதிப்பதில்லை. இந்த இந்தியாவை மட்டுமல்ல, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உட்பட அனைத்தையும் சேர்த்து அகண்ட பாரதம் அமைக்க வேண்டும். அதுதான் அவர்கள் நோக்கம். இதெல்லாம் அந்த கனல். சனாதனத்தை வெல்ல வெல்ல தகர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேராயுதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுக்கப்பட்டதுதான், வரையறுக்கப்பட்டதுதான் அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டம் வந்த பிறகுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்றானது. அந்த சட்டம் வந்த பிறகுதான் பாலிய விவாதம் குற்றமானது. அந்த சட்டம் வந்த பிறகுதான் சமூக நீதி என்ற கோட்பாடு இங்கே பாதுகாக்கப்பட்டது. அந்த சட்டம் வந்த பிறகுதான் இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் இப்படி மேடையில் நின்று பேச முடிகிறது. நீ குருபுகர மதத்தை சார்ந்தவன், நீ போக்குவர மதத்தை சார்ந்தவன், ஈழத்தமிழன், இந்துக்கள் தானே, அவருக்கு ஏன் இப்படி தயங்குகிறார்? யாரை ஏமாற்ற இருக்கையில்லை, இரட்டை புரியுது. இது அதிமுகவும் பாமகவும் இங்கே செய்கிறது. இந்த 12 பேர் மற்றும் ராஜ்யசபாவில் ஓட்டு போடாமல் இருந்து அந்த சட்டத்தை தோற்கடிக்க முடியும். சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு ஈழத்தமிழர்களுக்கு அந்த இரட்டக்குடியை கேட்கணும். என்ஆர்சி கூடாது, என்ஆர்சி அவனே இல்லைன்றாங்க. அவன் என்ஆர்சி கூடாதுன்னு அந்த தீர்மானம் போடுறதா யார் ஏமாற்றுவதற்கான நடவடிக்கை? காந்தியை கொலை செய்வதென்று முடிவெடுக்கிறார்கள். கோட்சேரி திட்டமிட்டு அனுப்புகிறார்கள். ஒரு முறைக்கல்ல, இருமுறை மூன்று முறை முயற்சித்து கடைசியாக அவன் அவரை போய் தொட்டு அவரை பார்த்து கீழே குனிந்து தொழுந்து வணங்கிவிட்டு நேருக்கு நேராக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டான். அவன் சொல்லுகிறான், அவர் மகாத்மா, அவரை பார்த்ததும் தொழ வேண்டும் என்று எனக்கு தோன்றியது, ஆனாலும் என் கடமையை நான் செய்தேன் என்று காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சை சொன்னான். ஒரே காரணம், முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒரு மண்ணில் செய்யப்பட்ட வெவ்வேறு மட்பாண்டங்கள், ஒற்றுமையாக இருந்தேன் என்று சொன்னதற்காகத்தான். அப்படிப்பட்ட காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவதற்காகவே இன்றைக்கு எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு சம்பரிவார் கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசிய கொடியை இதுவரையில் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆர்எஸ்எஸ்ஸின் தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றுவதில்லை. ஏனென்றால் தேசிய கொடியை அவர்கள் மதிப்பதில்லை. காந்தியடிகளை மகாத்மாவாக ஏற்றுக்கொண்டதில்லை. ஏனென்றால் கோட்சேதான் அவர்களுக்கு மகாத்மா, தேசப்பற்றாளர். இந்த தேசத்தின் பெயரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த தேசத்தின் பெயரை இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரம் என்று சூட்ட வேண்டும். இந்தியாவை மட்டுமல்ல, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உட்பட அனைத்தையும் சேர்த்து அகண்ட பாரதம் அமைக்க வேண்டும். அதுதான் அவர்களின் நோக்கம். இதெல்லாம் அந்த கனவு. இப்படிப்பட்ட இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், சன்பரிவார் கும்பல் உருவாக்கி இருக்கிற ஒரு அரசு அமைப்பு தான், அரசியல் அமைப்பு தான் பிஜேபி. பிஜேபியாக எல்லா முடிவுகளையும் எடுக்கவில்லை, சன்பரிவார் அமைப்புகள் தான் முடிவுகளை எடுக்கின்றன. பிரதமர் யார் என்ற வேட்பாளரை தீர்மானிப்பது பிஜேபியின் மையக்குழு அல்ல, அரசியல் குழு அல்ல, ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல் குழு. அத்வானி பிரதமர் வேட்பாளரா, மோடி பிரதமர் வேட்பாளரா என்று பாரதிய ஜனதாவின் உயர்மட்ட குழு முடிவு செய்யவில்லை, ஆர்எஸ்எஸ்ஸின் உயர்மட்ட குழு தான் முடிவு செய்தது. எனவே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஸின் விருப்பம் சனாதனத்தை நிலைநாட்டுவது. சனாதனத்தின் நோக்கம் என்ன? சனாதன இந்தியாவுடைய நோக்கம் என்ன? பெண்கள் அடிமையாக இருக்க வேண்டும், தலித்துகள் தீண்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும், சூத்திரர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும், சமூக நீதி கூடாது. சனாதன இந்தியாவுக்குள்ளே பெண்கள் படிக்க முடிந்ததா? எந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணும் படிக்க முடியாது, நிறைவுகள் மறுமணம் செய்ய முடியாது. 10 ஆண்கள் கூடுகிற இடத்தில் ஒரு பெண் நின்று கருத்து சொல்ல முடியாது. உடன்கட்டை ஏறுகிற வழக்கம் இருந்தது, பால்ய விவாகம் இருந்தது, தீண்டாமை கொடுமைகள் தலைவழித்தாடின, சூத்திரர்களுக்கும் தீண்டாமை இருந்தது, எல்லா சாதிகளுக்கும் தீண்டாமை உண்டு. பார்ப்பனர்களை தவிர எந்த சாதி இன்னொரு சாதியோடு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கிற முறையே ஒரு தீண்டாமை தான். முக்குளத்தோர் வந்து கவுண்டரோடு திருமணம் செய்து கொள்ள முடியாது, வன்னியர்கள் வந்து ரெட்டியாரோடு திருமணம் செய்து கொள்ள முடியாது, வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சாதிய கொடுமை வர்ணாசிரமத்தின் பெயரால் இந்த மண்ணிலே நிலைநாட்டியதுதான் சனாதனம். அந்த சனாதனத்தை மெல்ல மெல்ல தகர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேராயுதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுக்கப்பட்டதுதான், வரையறுக்கப்பட்டதுதான் அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டம் வந்த பிறகுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்றானது. அந்த சட்டம் வந்த பிறகுதான் பாலிய விவாகம் குற்றமானது. அந்த சட்டம் வந்த பிறகுதான் சமூக நீதி என்ற கோட்பாடு இங்கே பாதுகாக்கப்பட்டது. அந்த சட்டம் வந்த பிறகுதான் இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் இப்படி மேடையில் நின்று பேச முடிகிறது. கல்வியை கற்க முடிந்தது,
திருமாவளவனுக்கு மட்டுமல்ல சில பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், தீண்டாமை என்பதும் சாதி கொடுமை என்பதும் இந்த தலித்துகளுக்கு மட்டும்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. தந்தை பெரியாரின் பேச்சை முழுமையாக பாருங்கள், புரட்சியாளர் அம்பேத்கரின் எழுத்தை முழுமையாக படித்து பாருங்கள். கொடுமையே இந்து மதத்திற்குள் கொடுமையே சூத்திரர்களுக்கு எதிரானதுதான். சூத்திரர்கள் வேறு, பஞ்சவர்கள் வேறு என்றால் பஞ்சவர்களாக இருப்பவர்கள் ஐந்தாம் சாதி அல்ல, ஐந்தாம் சாதி அல்ல. இந்த வர்ணத்திற்குள்ளே வரமாட்டார்கள். அவர்கள் சதுர்வர்ணம் தான், பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர். பஞ்சவர் என்றால் ஐந்தாம் வர்ணம் அல்ல, பஞ்சவர்ணம் அல்ல, சதுர்வர்ணம் தான். இந்த நாலு பேரையும் ஒரே நேரத்தில் எதிர்த்து நிற்பவன் தான் பஞ்சவர். இந்த கொள்கை கூடாது, இந்த கோட்பாடு கூடாது, சாதி கூடாது, வர்ணம் கூடாது என்று எதிர்த்து நின்றவன் பௌத்தத்தை பின்பற்றினான் அல்லது வேறு கொள்கைகளை பின்பற்றினான். அதனால் ஒடுக்கப்பட்டவன், அதனால் அழுத்தப்பட்டவன். அவன் அடிமை வேலை செய்ததனால் தாழ்த்தப்பட்டவனாக இல்லை, மாட்டு திரிக்கின்றதனால் தாழ்த்தப்பட்டவனாக இல்லை, பறை அடித்ததனால் தாழ்த்தப்பட்டவனாக இல்லை. அது முட்டாள்தனமான கருத்து. ஒரு ஊர்ல ஒருத்தர் ரெண்டு பேரும் பறை அடிப்பான், அதனால ஒட்டுமொத்தமா இப்படி ஒரு 30 கோடி மக்கள் எப்படி பறையரா இருக்க முடியும்? இந்தியா முழுக்க தீண்டாரு எல்லாரும் அந்த தொழில் செய்யும். மகர் சாதி என்ன பறை அடிக்குதா? எப்படி அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்களா? அம்பேத்கர் பிறந்த சமூகம் மகரம். கொள்கை ரீதியாக சனாதனத்தை எதிர்த்து நின்றவர்கள் கௌதம புத்தர் காலத்தில் இருந்து, கௌதம புத்தர் காலத்தில் இருந்து சனாதனத்தை எதிர்த்து நின்றவர்கள். அந்த சனாதனத்தை இந்த மண்ணிலே மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்று துடிக்கிற ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சட்டறிவார் அமைப்புகள். அவர்கள் விரும்புகிற இந்தியா இந்திய அரசமைப்பு சட்டம் கட்டமைக்கிற இந்தியா அல்ல. இந்த அரசமைப்பு சட்டம் ஜனநாயக இந்தியாவை கட்டமைக்கிறது. இதற்கு முன்பிருந்த இந்தியா சனாதன இந்தியா, அது பழைய இந்தியா, அது சாதிய இந்தியா, அது வர்ணாசிரம இந்தியா, அது சமத்துவம் இல்லாத இந்தியா, அது சுதந்திரம் இல்லாமல் இருந்த இந்தியா, சுரண்டல் நிறைந்த இந்தியா. இன்றைக்கு உருவாகி வருகிற இந்தியா எல்லாவற்றையும் தலைகீழாக போட்டு புரட்டி எடுக்கிறது. பெண்கள் பிரதமராகலாம், பெண்கள் முதலமைச்சராகலாம், பெண்கள் நீதிபதியாகலாம், பெண்கள் அமைச்சராகலாம், பெண்கள் அதிகாரியாகலாம். இதெல்லாம் இந்த அரசமைப்பு சட்டம் வந்த பிறகு உருவாகி கொண்டிருக்கிற மாற்றங்கள். கொடுக்கப்பட்டவர்கள் அதிகாரத்திற்கு வரலாம், எல்லோரும் அதிகாரத்திற்கு வரலாம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மா. லிபர்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இதுதான் சனாதனத்தின் பகை, சண்பரிவார்களின் பகை. ஆகவே அவர்களின் குறி முஸ்லீம்கள் அல்ல, அரசமைப்பு சட்டம் தான். அப்புறம் ஏன் முஸ்லீம்களை கை வைக்கிறான்? அன்னைக்கு காந்தி இருந்தப்ப வெள்ளைக்காரனை சொல்லி இந்தியர்களை திரட்ட முடிந்தது. இன்னைக்கு யாரை சொல்லி இந்துக்களை திரட்ட முடியும்? முஸ்லீம்களை அப்பாவி மக்கள், முஸ்லீம்களை அடி உதை என்று சொல்லித்தான் இந்துக்களை திரட்ட முடியும். எனவே இவர்களை ஒரு சாக்காக வைத்து ஒரு ஹேட் பாலிடிக்ஸ், வெறுப்பு அரசியலை விதைத்து அவர்கள் விரும்புகிற ஒரு சமூகத்தை ஏமாற்றி அடி திரட்ட முயற்சிக்கிறார்கள். உண்மையிலே இந்துக்களின் மீது பற்றி இருந்தால் இலங்கையில் இருந்து வந்திருக்கிற ஈழத் தமிழர்களில் 90% பேர் இந்துக்கள் தான். அவர்களுக்கு நீ குடியுரிமை தான், இந்து என்ற அடிப்படையிலாவது நான் சொல்லுகிறேன். அவர்கள் தமிழர்கள், என்னுடைய பார்வையில் அவர்கள் இந்துக்கள் இல்லை, உன்னுடைய பார்வையில் அவர்கள் இந்துக்கள், தமிழர்கள் இல்லை. உன்னுடைய மதத்தை சார்ந்தவன், நீ விரும்புகிற மதத்தை சார்ந்தவன், நீ போற்றுகிற மதத்தை சார்ந்தவன் ஈழத் தமிழன், இந்துக்கள் தானே. அவருக்கு ஏன் நீ குடியுரிமை தருவதற்கு தயங்குகிறாய்? யாரை ஏமாக்க? இரட்டை உரிமை, இரட்டை குடியுரிமை. இது அதிமுகவும் பாமகவும் இங்கே செய்கிற வேலை. இந்த 12 பேர் மட்டும் ராஜ்யசபாவில் ஓட்டு போடாமல் இருந்திருந்தால் அந்த சட்டத்தை தோற்கடிச்சிருக்க முடியும். இந்த 12 பேர் இந்தியா முழுவதும் கொந்தளிப்பு இன்றைக்கு உருவாகி இருப்பதற்கு தமிழ்நாட்டை சார்ந்த அதிமுக பாமக உறுப்பினர்கள் அளித்த வாக்குதான். ராஜ்யசபாவில் தோற்கடிச்சிருந்தா சட்டம் சட்டமாயிருக்க, தோற்கடிக்க முடியும். இந்த 12 பேர் வெளியே வந்திருந்தா எதிர்த்து கூட ஓட்டு போட்டுருக்க வேண்டாம், வாக்கு வாக் அவுட் பண்ணியிருந்தா, வெளிநடப்பு செய்திருந்தால் கூட, நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருந்தால் கூட. இன்னைக்கு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் ரெட்டக்குடியிருந்த கேட்கிறோம். என்ஆர்சி கூடாது, என்ஆர்சி தான் அவனே இல்லைன்றாங்க. அப்புறம் என்ஆர்சி கூடாதுன்னு நாங்கள் தீர்மானம் போறோம்னா அது யாரை ஏமாற்றுவதற்கான நடவடிக்கை? என்பிஆர் கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி என்பிஆர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏப்ரல் இருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலும் என்பிஆர் கூடாது என்று ஏன் இதுவரையில் தமிழக அரசு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் அதை எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிடவில்லை? புதுச்சேரி முதலமைச்சர்
நாராயணசாமி அவர்கள் அறிவித்து விட்டார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் முதலில் அறிவித்து விட்டார், எங்களை இல்லாமல் இங்கே NPR நடைமுறைப்படுத்த முடியாது, CAA நடைமுறைப்படுத்த மாட்டோம் சொல்லிட்டார். மம்தா பானர்ஜிக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது, பினராயி விஜயனுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது, நாராயணசாமி அவர்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது. ஜெயலலிதா அம்மையாரின் வாரிசுகளாக இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற மாண்புமிகு எடப்பாடி அவர்களே, OPS அவர்களே, அந்த அம்மையாரின் துணிச்சலில் ஒரு 10% உங்களுக்கும் இருக்கட்டும். கடைசி நேரத்தில் சொன்னார், மோடியா லேடியா மோடி பார்ப்போம் என்று சொன்னார். ஜெயலலிதா அம்மையாருடைய எங்களுக்கு முரண்பாடு உண்டது வேறு, விமர்சனங்கள் உண்டு வேறு, ஆனால் ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு மோடியை கடுமையாக எதிர்த்து குரல் கொடுத்தவர். நிறைய திட்டங்களை நான் நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொன்னவங்க, உதவி திட்டம் உட்பட பல திட்டங்களை எதிர்த்த ஜெயலலிதா அம்மையார், அந்த அம்மையாருடைய வாரிசாகத்தானே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஏன் அந்த துணிச்சல் இல்லை? நீங்க மோடியோடு கூடி குணவ குணவ இங்கே உங்களுக்கு பின்னடைவு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாதிக்கப்படக்கூடாது நீங்கள் தான், மோடி அல்ல. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், பினராயி விஜயன் அவர்களையும் புதுவை நாராயணசாமி அவர்களையும் மம்தா பானர்ஜி அவர்களையும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் CAA சட்டத்திற்கு எதிராக NPR NRCக்கு எதிராக உடனடியாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த மாபெரும் கூட்டத்தின் மூலம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எனவே இந்த சட்டம் ஆபத்தானது, இந்த 17 நடைமுறைகள் ஆபத்தானது, ஒட்டுமொத்தத்தில் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்தானது, அதனால் இந்த தேசமே ஆபத்தில் சிக்கி கிடக்கிறது. இந்த தேசத்தை காப்போம் என்று சொன்னால் உடனே இந்திய தேசிய அரசியலுக்கு நாம் போய்விட்டோம் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. இந்தியாவுக்குள் தமிழ்நாடும் இருக்கிறது, இந்திய ஆட்சி அதிகார எல்லைக்குள் தமிழும் இருக்கிறது, தமிழனும் இருக்கிறான். தமிழையும் தமிழனையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற வேண்டுமானால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் என்று சொன்னால் அது மக்களுக்கு புரியாது, இந்திய தேசத்தை காப்பாற்றுவோம் என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே தேசம் காப்போம், ஜனநாயகம் காப்போம், திருச்சிராப்பள்ளியை சந்திப்போம் என்று சொல்லி இந்த ஏற்பாடுகளை செய்த அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.